வெல்கம் டு நாம் அந்த வீடியோவில் ஒரு டேஸ்டியான புதினா டீ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது செய்யறதுக்கு கொஞ்சம் புதினா இலையை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்புறமா ஒரு பெரிய துண்டு இஞ்சி எடுத்து அதையும் நல்லா கழுவி வச்சுருக்கிறேன் அப்புறம் ஒரு ஏழு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன் இனி ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் ரெண்டு டம்ளர் தண்ணி விடுங்க இனி நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா இஞ்சி அதை நல்லா தட்டி அதில் போடுங்க ஏலக்காயும் பவுட்ரு பண்ணி போடுங்க அதோட நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய புதினா இலையை போட்டுடலாம் அப்புறம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் போடுங்க இதோட ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அது நல்லா கொதிக்கணும் கொதிச்சாதான் அதில் உள்ள ஜூஸ் எல்லாம் அந்த தண்ணியில் இறங்கும் அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து டீக்கு ஜாஸ்தியாக கிடைக்கும் பாருங்க நல்லா கொதிக்குது பார்த்திங்களா இதே மாதிரி நல்லா கொதிக்க விட்டு டென் மினிட்ஸ் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இனி அந்த டீ டிகாஷனை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இனி இந்த டீ டிகாஷனில் ஆட் பண்ணுறதுக்காக வேண்டி தண்ணியே சேர்க்காம காய்ச்ச பால் ஒரு ரெண்டு டம்ளர் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் எடுத்து அதில் ஹாஃப் டம்ளர் டீ டிகாஷன் ஹாஃப் டம்ளர் பால் ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணி நல்லா இன்னொரு கப்பு வச்சு அதை நல்லா ஆற்றி விட்டுருங்க நல்லா நொறை வர்ற அளவுக்கு ஆற்றணும் டீக்கு வந்து அந்த நொறை வந்தால் தான் அந்த டீ வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இனி அதை வந்து சர்வ் பண்ணுறதுக்கு தனித்தனி கிளாஸில் நம்ம அதை விட்டுடலாம் இப்போது நம்மளோட டேஸ்டியான புதினா டீ ரெடி ஆகிடுச்சு நம்ம இதில் சொல்லியிருக்கக்கூடிய மெஷர்மெண்ட்டுக்கு நாலு டம்ளர் நம்ம வந்து டீ ரெடி பண்ணலாம் இனிப்பு ஜாஸ்தியாக தேவைப்படுறவங்க உங்கள் தேவைக்கு தகுந்தாப்பில் கூட குறைய நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க நாட்டு சக்கரைக்கு பதிலாக சுகரும் ஆட் பண்ணலாம் சுகர் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லை அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து நாட்டு சக்கரை மோஸ்ட்லி ஆட் பண்ணுறோம் நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப ஹெல்த்தியான டீ எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்